Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஆச்சி செமியா பாயாசம் mix தான் பார்க்க போறோம். இப்போ எப்படி ஈஸியா வீட்ல செய்யறது தான் பார்க்க போறோம். எனக்கு வந்த அந்த அளவுக்கு பாயாசமே செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறவங்க இத வாங்கி செஞ்சு பாருங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கு. இது only 10 rupees தான் இது. இதுலயே வந்து எல்லாமே mixed சேமியா சக்கரை ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாமே கலந்துருக்கு. இப்போ நம்ம தனியாக வாங்கினோன்னா சேமியா தனியாக வாங்கணும், முந்திரி திராட்சை தனியாக வாங்கணும், ஏலக்காய் தனியாக வாங்கணும், சக்கரை தனியாக வாங்கணும், எப்படியும் ஒரு 25-30 ருபீஸ் ஆகிடும். ஸோ இந்த 10 ருபீஸில் இந்த பேக்கெட்டில் இருக்கிறத வெறும் ஒரு கிளாஸ் பால் ஊற்றி குக் பண்ணி பாருங்கள். உண்மையில சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கு படைச்சி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையில டேஸ்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் ஒரு கிளாஸ் ஆல்ரெடி நான் காசுனா பால் தான் இது. இது ஏற்கனவே காசுனா பால், இது பசும் பால், இது நான் காசு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஆல்ரெடி கொதிச்ச பால் தான். அதனால் வந்து இன்ஸ்டன்ட் சேமியா மிக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உள்ள இதை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா இந்த பாலே பாயில் ஆகும். இப்போ நான் இது வந்து ஃபுல்லாக கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி கொஞ்சோண்டு முந்திரி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக பாயசம் ரெடி. நாங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கா செய்கிறது, ரொம்பவே சுலபமானது, 2 நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம். நீங்கள் இதற்கும் செஞ்சு பார்க்கலன்னா கண்டிப்பாக உடனே ஒரு 10 ருபீஸ் செலவு பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எனக்காக ஒரு 10 ருபீஸ் செலவு பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உண்மையிலே ஈஸியானது, சுலபமானது, 2 நிமிஷம் ஒரு கிளாஸ் பாலில் இவ்வளோ அழகான ருசியான திக்கான சேமியா பாயசம் இது மாதிரி செஞ்சதுனால உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் மேலே முந்திரி பாதாமெலாம் உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம், குங்கும உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.